என்ன ஃப்ரெண்ட்ஸ், மார்க்கெட்டு அப்டேட் பற்றி நம்ம வந்து அந்த வீடியோவில் பார்த்தோம். இப்போது நீங்கள் என்ன க்வெஸ்சன் கேட்டிருக்கீங்களோ அதுக்கான ஆன்சர் என்னன்னு கொடுக்குறாரு சார் அப்படின்றத பார்க்கலாம். லைக் பண்ணிவிட்டு வீடியோக்குள்ளே போங்க. போஜராஜன் கேட்டிருக்காங்க, கேன் வி அப்ளை ஃபார் எல்ஐசி ஐபிஓ அப்படின்னு கேட்டிருக்காரு. சார், எல்ஐசி ஐபிஓ இன்னும் டேட்டு ரேட்டு எதுவுமே இன்னும் வந்து விஷயம் தெரியாது, கரெக்டாக? ஸோ அது வரும்போது நீங்கள் திருப்பி கேளுங்க, கண்டிப்பாக வந்து நம்ம அதை பற்றி பேசுவோம். நீங்கள் கேட்காட்டியும் பேசுவோம், பிகாஸ் அது வந்து ஒரு பெரிய ஐபிஓவாக வரப்போகுது. ஸோ இப்போது வந்து என்ன ரேட்டில் வரும்னு சொல்லவே முடியலையே, அது தெரியாது. ஸோ வரும்போது நம்ம பார்ப்போம். அடுத்து காசி பாண்டி கேட்டிருக்காங்க, ப்ளீஸ் டெல் அபவுட் இன்ஜினியரிங் இந்தியா. சரி, பிஎஸ்யு கம்பெனி. ஓகே, ஜென்ரலாக வந்து அவங்க இன்ஜினியரிங் ஃபீல்ட் ரிலேட்டட் டு ஆயில் இண்டஸ்ட்ரி, அதை வந்து அதில் கேட்டர் பண்ணுறாங்க. இந்த ரேட்டில் கம்பெனி நல்ல வேல்யூவேஷனில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு உண்மையாகவே, அண்ட் நல்ல கம்பெனி தான். ஆனால் நீங்கள் வந்து மற்ற ஷேர்ஸ் மாதிரி இது வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக மேலே போயிடும் அந்த மாதிரி நினைக்காதீங்க. ஆனால் ஒரு நவரத்னா கம்பெனின்னு நினச்சிட்டு அது வந்து நீங்கள் உள்ளே போனீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு டிவிடெண்ட் ஈல்டு நீங்கள் நல்லாயிருக்கு. ஸோ நல்ல கம்பெனி தான், நீங்கள் வந்து ஹோல்ட் பண்ணிட்டுருக்கீங்கன்னா கண்டிப்பாக வாங்க, வாங்கினா கூட நீங்கள் ஸ்லோவாக வாங்கிட்டுருக்கலாம். அடுத்து சுராஜ் கேட்டிருக்காங்க, டாடா கன்சியூமர் அண்ட் ஹெச்டிஎஃப்சி லைஃப் லாங் டேர்ம் எஸ்ஐபி பண்ணலாமா? நான் வந்து எப்பயுமே ஒரு ஸ்டாக்கில் மட்டும் எஸ்ஐபி பண்ணுறது அவாய்ட் பண்ண சொல்லுவேன். எதுக்குன்னா, இப்போ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் டாடா கன்சியூமர் அண்ட் ஹெச்டிஎஃப்சி லைஃப் இன்றைக்கி டேட்டு பொறுத்த வரைக்கும் ரெண்டுமே நல்ல கம்பெனி. ஓகே, ஆனால் சில டைம் என்ன ஆகும்னா, நம்ம வந்து எஸ் பேங்க் பற்றி முதல்ல பேசியிருக்கோம். சரி, 400 ரூபாயில் யாராவது எஸ்ஐபி, அப்போ வந்து நல்ல பேங்க். ஓகே, இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் என்பிஏ இதெல்லாம் வரும்னு யாருக்கும் தெரியாது. ஸோ 400 ரூபாயில் யாராவது எஸ்ஐபி பண்ணிட்டு இருந்தால் அது அவர் வந்து 350 ரூபாயும் பண்ணியிருப்பார், 300, 200, 100, 50, 20. என்னென்னா, நீங்கள் வந்து எஸ்ஐபி பண்ண பண்ண அது வந்து ரேட்டு மேலே போகல, இன்னும் கீழே தான் வந்துட்டு இருந்தது. ஸோ ஒரு ஸ்டாக்கில் வந்து எஸ்ஐபி பண்ணுறது எப்போயுமே டேஞ்சர்ஸ். ஒரு போர்ட்ஃபோலியோவில் பண்ணலாம். நீங்கள் வந்து சரி சார், நான் ஒரு 5000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணணும், ஒரு 5 கம்பெனியில் நான் சூஸ் பண்ணிக்கிறேன், ஒரு 3 மாதம் அந்த 5 கம்பெனி, அப்புறம் இன்னொரு 3 மாதம் இன்னொரு 5 கம்பெனி, திருப்பி இந்த 5 கம்பெனி, அந்த மாதிரி நீங்கள் வந்து பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக பண்ணலாம். அண்டு கண்டினியூஸில் வந்து ஒரு உழுற கம்பெனியில் வந்து நீங்கள் எஸ்ஐபி பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவேன். ஸோ ஒரு ஸ்டெபிலிட்டி, ஒரு அப்டவுன் இருக்கலாம், அதெல்லாம் ஓகே, ஆனால் கண்டினியூஸாக கீழே போயிட்டு இருந்தால் அந்த மாதிரி ஸ்டாக்கை அவாய்ட் பண்ணணும். அடுத்து பெரியசாமி கேட்டிருக்காங்க, ஆப்பிள் இந்தியா லிமிடெட் பை பண்ணலாமா சார்னு கேட்டிருக்காங்க. எந்த லிமிடெட்? ஆப்பிள். பாருங்கள், ஆப்பிள் வந்து அகெயின் குட் கம்பெனி தான். இன்றைக்கு டேட்டில் வேல்யூவேஷன் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்டாக இருக்குதுன்னு நினைக்கிறேன்னா, 2-3 நாள் முன்னே தான் பார்த்துட்டு இருந்தேன் அதை. ஸோ வேல்யூவேஷன் கொஞ்சம் எனக்கு காஸ்ட்லியாக தோணுது. ஸோ நீங்கள் வந்து ஆன் கரெக்ஷன்ஸ், எப்பப்போ அதில் வந்து கரெக்ஷன்ஸ் வருதோ, இப்போ வந்து கொஞ்சம் மார்க்கெட்டில் கரெக்ஷன் வந்திருக்கு. ஸோ எப்பப்போ கரெக்ஷன் வருதோ நீங்கள் ஸ்மால் குவான்டிட்டியாக பை பண்ணிட்டுருக்கலாம். அடுத்து மதன்குமார் கேட்டிருக்காங்க, சார் சின்காம் ஃபார்முலேஷன் வாங்கலாமா, லாங் டேர்ம் எப்படி இருக்கும்னு சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருக்காரு. சரிங்க, ஃபார்முலேஷன்ஸ் ப்ளஸ் ஃபார்மா இந்த மாதிரி கம்பெனிஸ் பார்த்தீங்கன்னா அதோட பெட்டர் கம்பெனிஸ் டெஃபினட்டாக மார்க்கெட்டில் இருக்குது. ஓகே, ஸோ நீங்கள் வந்து கிளென்மார்க் பார்க்கலாம், கேடிலா, சிப்லா, பயோகான், இந்த மாதிரி கம்பெனிஸ் வந்து இன்னும் நல்லாயிருக்கும். சின்காமும் ஓகே, டீசென்ட் கம்பெனி தான். ஆனால் இருந்தாலும் கம்பேரிட்டிவ்லி டு திஸ் கம்பெனிஸ் இதில் வந்து கம்ஃபர்ட் அதிகமாக இருக்கும். எப்பயுமே வந்து ஒரு ஸ்டாக் வந்து வாங்கும்போது கம்ஃபர்ட் அதிகமாக இருந்தால் நல்லா நல்லது அது. ஸோ இது வந்து நான் இது ப்ரிஃபர் பண்ணுவேன் இந்த செக்மெண்ட். ஓகே சார், ராஜ்குமார் கேட்டிருக்காங்க, கேன் யூ ப்ளீஸ் கிவ் அன் ஐடியா அபவுட் வெல்ஸ்பூன் கார்ப், வெல்ஸ்பூன் இந்தியா அப்படின்னு கேட்டிருக்காரு. சி, ஒன்று வந்து டிஃபென்ஸ் அண்ட் இதில் இருக்க வெல்ஸ்பூன் கார்ப்பா? டெக்ஸ்டைல் பொறுத்த வரைக்கும் ஐ திங்க் டெக்ஸ்டைல் இன்வென்ட் தான் ரிகவரி ஆகும். ஓகே, ரெண்டுமே குரூப் கம்பெனி, குட் கம்பெனிஸ் தான். ஆனால் நீங்கள் வந்து ஹிஸ்டாரிக்கலி பார்த்தீங்கன்னா பெரிய வெல்த் கிரியேஷன் பண்ணிட்டு கொடுத்துருக்கா அந்த மாதிரி பண்ணிட்டு கொடுக்கல, ரைட்? ஸோ இன்னும் அதில் இன்னொன்று இருக்குது, வெல்ஸ்பன் என்டர்பிரைசஸ் கூட. ஸோ இந்த வந்து இன்ஃபேக்ட் வெல்த் கிரியேஷன் இவ்வளோ வரைக்கும் பண்ணல. ஸோ வாங்குறதுக்கு வந்து எதுவுமே பெரிய ஸ்ட்ராங் காரணம் வந்து எனக்கு வந்து தோணலை. அடுத்து அமல்ராஜ் கேட்டிருக்காங்க, ஃப்யூச்சர் ரீட்டைல் அண்ட் ஜீ என்டர்டெயின்மெண்ட் பற்றி சொல்லுங்கள் அப்படின்ட்டு. இப்போது ஜீ என்டர்டெயின்மெண்ட் வந்து கண்டிப்பாக யாராவது வாங்குவாங்க. ஓகே, ஸோ அது வந்து இப்போ சில பேர் வந்து டீல் ஆல்மோஸ்ட் ஃபைனல்னு சொல்கிறாங்க, சில பேர் வந்து அந்த மாதிரி ரியூமர்ஸ் பேஸ்டு வந்து ஓடிட்டுருக்கு.
ஆனால் எண்ட் ஆஃப் த டே என்ன ஆகும்னா ஈதர் சுபாஷ் சந்திரா அவர் தான் ஃபவுண்டர். ஸோ எஸ்எல் குரூப் வந்து ஈதர் ஃபுல்லாக பே பண்ணுவாங்க ஆர் சேனல் வந்து விற்க போகிறாங்க. எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட்லி விற்றுருவாங்க. ஓகே, ஸோ அதை நினச்சிட்டு கம்பெனி வந்து நல்ல கம்பெனி தான். இன்ஃபேக்ட் பிஸ்னஸ் வைஸ் இட் இஸ் அ குட் பிஸ்னஸ். அண்ட் அந்த பீக்லேருந்து இவ்வளோ கீழே வந்தது இல்லை, இப்போ இன்ஃபேக்ட் கொஞ்சம் ரிகவரி வந்திருக்கு. ஸோ அந்த வேல்யூஷன் பார்த்தீங்கன்னா ஓகே, டீசென்ட் வேல்யூவேஷன். அதுலேயும் இன்னொன்று இருக்குது, ஜீ மீடியா கார்பரேஷன், அதுவும் நீங்கள் வந்து பார்க்கலாம். ஸோ ரெண்டுமே வந்து கண்டிப்பாக எப்பயாவது சேலுக்கு வந்துடும். அது யார் வாங்குவான்னு எனக்கு தெரியாது. அண்ட் ஏதாவது இன்ஃபர்மேஷன் வந்துச்சுன்னா நான் வந்து ரீசெண்டாக படிக்கலை. ஸோ வந்திருக்குன்னா பை சான்ஸ் நீங்கள் அதை வந்து ட்ராக் பண்ணி ட்ராக் பண்ணலாம் நம்ம. ஓகே சார், ஃப்யூச்சர் ரீட்டெயில் வந்து நம்ம ஃபியூச்சர் ரிட்டைல் நம்ம ஒரு நாள் பேசணும். ஃபியூச்சருக்கு ஃபியூச்சர் இருக்கான்னு சொல்லி கரெக்டாக. ஸோ இப்போ வந்து ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் ஃபியூச்சர் ரீட்டைலாக வாங்கியாச்சு, ரைட்? ஸோ நீங்கள் வந்து ஃபியூச்சர் ரீட்டெயிலை பார்க்குறதுக்கு பதிலாக இன்வென்ட் லாங் டேர்மில் என்ன ஆகும்னா ஈதர் இப்போ ரிலையன்ஸ் ஃபர்தராக என்ன பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியாது. ஓகே, ஸோ அதை வந்து ஃபியூச்சர் ரீட்டெயிலாகவே ஓடுமா ஆர் ரிலையன்ஸ் வந்து ஃபியூச்சர் ரீட்டெயிலை வந்து மர்ஜ் பண்ணிக்குமா எப்படி போகும்னு வந்து அது சொல்ல முடியாது இன்றைக்கி டேட்டில். ஆனால் இப்போ வந்து மார்க்கெட்டு இந்த இன்ஃபர்மேஷன் தெரியும். ஜென்ரலாக வந்து மார்க்கெட் வந்து ரியூமரில் ஓடும், ரியூமரில் ஆல்ரெடி ஓடியாச்சு. இப்போ ஃபியூச்சர் வந்து ரிலையன்ஸ் தான் வாங்குதுன்னு மார்க்கெட்டுக்கு தெரியும். இப்போ நாளைக்கு மண்டே திடீர்னு ஓகே ரிலையன்ஸ் வாங்க போகுதுன்னு நினச்சிட்டு அதை வந்து மேலே போக போகிறது இல்லை. ஸோ இன்வென்ட் நீங்கள் வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம் தான் சொல்லுவேன் நான். ஓகே சார், அடுத்து மகேந்திரன் கேட்டிருக்காங்க, ப்ளீஸ் எக்ஸ்பிளனேஷன் ஆயில் செக்டர் IOC HPCL. சரி, ஆயில் செக்டர் லாங் டேர்ம் வேரிஷ்னஸ். ஓகே, லாங் டேர்ம், ஷார்ட் டேர்மில் எதுவும் ஆகாது. எதுக்குன்னா இப்போ நீங்கள் ஆயிலில் வந்து கச்சா எண்ணெய் ரேட் கீழே போயிட்டுருக்கு, ஃபர்தராக வந்து இது எலக்ட்ரிக் வெஹிக்கல்ஸ் தான் உள்ளே வரும், இதெல்லாம் கவர்மெண்ட் கம்பெனி. ஸோ எப்போ வந்து வேறு வழியே இல்லையோ அப்போ தான் அவங்க வந்து பிஸ்னஸ் மாடலில் மாற்றுவாங்க. நீங்கள் வந்து ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸை பாருங்கள். ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரி இன்றைக்கி இருக்கிற ஜென்ரேஷன் பசங்களை வந்து நீங்கள் கேட்டிங்கன்னா ரிலையன்ஸ் என்ன கம்பெனின்னு சொன்னால் அவங்க வந்து ஜியோ, ரீட்டெயில், ஃப்ரெஷ்ஷு இப்படி தான் சொல்லுவாங்க. அது வந்து ஆயில் கம்பெனி தான் ஒரிஜினலி யாருக்குமே தெரியாது அப்படின்னு நான் அசியூம் பண்ணிக்கலாம். ஸோ ஆயில் கம்பெனின்னு ஃபுல்லாக அவங்க வந்து டைவர்சிஃபை எதுக்கு ஆகிட்ருக்காங்க, பிகாஸ் ஃப்யூச்சரில் வந்து ஃப்யூச்சர் ஆயிலுக்கு இல்லை. ஸோ நீங்கள் வந்து இதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணுறது தான் பெட்டர். இதில் வந்து இன்னொரு தியரி ஓடும் ஃப்ராங்காக, என்னென்னா அசட் அன்லாக்னு சொல்லி அவங்கக்கிட்ட நிறையா ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது, இடம் இருக்குது, அதோட மதிப்பு வந்து திடீர்னு கால்குலேட் பண்ணுவாங்க. மார்க்கெட்டில் ஒரு தகவல் ஏதாவது வரும், இவ்வளோ லட்சக்கணக்கு வந்து இவ்வளோ இருக்குது ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் இருக்குதுன்னு சொல்லி அதெல்லாம் கவர்மெண்ட் சேல் பண்ணால் தான் அது வந்து அன்லாக் ஆகும். ஸோ அதை நினச்சிட்டு நம்ம வந்து வாங்கணும்னு அவசியமே இல்லை. ஓகே சார், அடுத்து விவேகானந்த் கேட்டிருக்காங்க, கேன் யூ டெல் மீ HDFC பேங்க் வாட் லெவல் ஐ கேன் பை ஃபார் லாங் டேர்ம் அப்படின்னு கேட்டிருக்காரு. பாருங்கள், எக்ஸாக்ட் லெவல் வந்து நான் டெக்னிக் அனலிஸ்ட் இல்லைன்னு சொல்லி என்னால் சொல்ல முடியாது. இருந்தாலும் HDFC பேங்க் அந்த சேச்சுரேஷன் ஆல்ரெடி வந்தாச்சுன்னு சொல்லுவேன் நான். ஓகே, அது அதோட காம்படிஷன் நியரஸ்ட் காம்படிஷன் பாருங்களேன், ஃபார் எக்ஸாம்பிள் ICICI, ஆக்சிஸ், இண்டஸ்இன்ட், இதில் வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்கோப் இருக்கிற மாதிரி எனக்கு வந்து தோணுது. ஸோ HDFC அஃப்கோர்ஸ் நல்ல பேங்க் தான், எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் அந்த பாசிபிலிட்டி ஆஃப் ரிட்டர்ன்ஸ் வந்து ICICI அதிகமாக தோணுது. ஸோ நீங்கள் வந்து அங்கேயும் ஃபோக்கஸ் பண்ணலாம். ஸோ இங்கே கண்டிப்பாக வாங்குறீங்கன்னா அங்கேயும் கண்டிப்பாக வாங்குன்னு சொல்லுவேன். அடுத்து நாகராஜன் கேட்டிருக்காங்க, ஷுட் ஐ இன்வெஸ்ட் ரிலையன்ஸ் டிக்ஸான் டெக்னாலஜி ஆப்பிள் இன் SIP ஃபார் லாங் டேர்ம் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி நான் சொன்னேன்.